நேர்களே, இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியோட மூலிகை மகத்துவம் பகுதியில வெவ்வேறு மூலிகைகளை பத்தியும் அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு எந்த மூலிகையை பற்றி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில எந்த மூலிகையை பற்றி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை பம்பந்தரா. சில மூலிகைகள்லாம் பார்த்தோம்னாக்கா நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டு பயன் தரக்கூடிய மூலிகைகளாக இருக்கும். இந்த பம்பந்தரா மூலிகை வந்து நம்மளுடைய உள் உறுப்புகளை பாதுகாப்பதோடு உடலை உரமாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. வெளி உபயோகத்திற்கும் பயன்படக்கூடியது. இப்போ வெளி உபயோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய உடலில் வரக்கூடிய ரணங்கள், கட்டிகள், கழலைகள், அது மட்டும் இல்லாமல் அந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அதாவது கிரந்தி என்று சொல்லக்கூடிய அந்த நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. உள்ளுக்கு அப்படி சாப்பிடும்போது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய பெண்களுக்கு வரக்கூடிய உதிரச்சிக்கலை போக்கக்கூடியது. இந்த மூலிகையினுடைய சிறந்த பண்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா பொதுவாக, அதாவது இன்னைக்கு குழந்தை பேறு பெற்ற தாய்மார்களுக்கு நல்ல பால் பெருகக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த சிறந்த மூலிகையாகும். இந்த இலையினுடைய முக்கியமான தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா மலமிலக்கி, அதாவது நம்மளுக்கு சீதபீதி ஆகாது, மலத்தை இழக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மட்டுமல்லாமல் வியர்வையை பெருக்கக்கூடியது, நாவிற்கு நல்ல ஒரு சுவையை காட்டக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாக்கு வந்து சுவை உணரக்கூடிய தன்மை குறைபாடு இருக்கும். அந்த குறைபாடு உள்ளவர்களுக்கும் அந்த குறைபாட்டை போக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்கு. இப்போ ரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய புண்கள், குழந்தைகளுக்கு சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அங்கங்கே ஓடி ஆடி விளையாண்டு அவர்களுக்கு கை காலில் ஏற்படக்கூடிய சிராய்ப்புகள், புண்கள், அதனால் வரக்கூடிய தொற்று நோய்களை எல்லாம் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ கிரந்தி அப்படின்னு பார்த்தோம். அந்த கிரந்தின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல சின்ன சின்ன கொப்பளங்களாக வரும். அது ஒரு இடத்துல தான் வரும். மெயினாக முதல்ல பார்த்தோம்னாக்கா அந்த கால் பாதங்களில் தான் வரும். சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி வரும். அதை இவங்க நெகம் பட்டு சொரிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவாங்க, அந்த நெகம் பட்டு செப்டிக் ஆகிடும். செப்டிக் ஆகிட்டோம்னா அதுலேருந்து நீர் வடியும். நீர் வடிஞ்சு பல இடத்துல பரவி அவங்க அந்த கையோட எங்கெல்லாம் வைக்கிறாங்களோ உடம்புல அந்த இடத்துலலாம் அந்த புண் பரவ ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் அந்த கிரந்தி. அது போன்ற அந்த கிரந்தி என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய தோல் நோயை போக்கக்கூடிய தன்மை இந்த பம்பந்தரா மூலிகைக்கு இருக்கின்றது. இதை நன்றாக அரைத்து மேலுக்கு பற்றாக பூசும் பொழுது அந்த நீர் வடியக்கூடிய கிரந்தி கூட நல்ல குணமாயிடும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தாய்மார்கள், அதாவது இந்த பிரசவமான பிறகு, பிரசவ காலத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய பிரசவ அழுக்கு என்று சொல்லுவார்கள், அதாவது அவர்களுக்கு அது நீங்குவது ரொம்ப நாள் ஆகும். இன்னைக்கு எவ்வளவுதான் நம்மளுக்கு ஆங்கில மருத்துவத்தில் அதற்கு அவர்கள் மருந்துகள் கொடுத்தாலும் பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பாட்டிமார்கள்லாம் வீட்டில் அந்த குழந்தை பிரசவம் ஆன உடனேயே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் அந்த மருந்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அதுபோல் அந்த மருந்து குழம்புலாம் வச்சு கொடுக்கறது எதுலன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடைசரக்குன்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். கடைசரக்கு வாங்கிட்டு வந்து சில மூலிகைகள்லாம் பாட்டியெல்லாம் ஒன்றா சேர்த்து அதை அரைச்சி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது அவர்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் அனைத்தும் வெளியேறிவிடும். அதுபோல் இன்றைக்கி அவங்களுக்குலாம் இந்த கடைசரக்குலாம் வாங்கி அரைக்க தெரியாதவங்க என்ன பண்ணலான்னா மிகவும் எளிமையான முறையில் இந்த பம்பந்தரா மூலிகையை அரைத்து ஒரு 5 தினங்களுக்கு, முதல்ல ஒரு 3 தினங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம். ஒரு எலுமிச்சங்காய் அளவு காலையில் வெறும் வயிற்றில் அரைத்து கொடுப்பதன் மூலமாக அந்த பிரசவ அழுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த அழுக்குகள் அனைத்தும் வெளியேறிவிடும். எப்படி அந்த அழுக்குகளை வெளியேற்றுகிறதோ அதுபோலவே இதில் ஒரு இன்னொரு முக்கியமான பங்கு, இன்றைக்கி குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரப்பது என்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது. காரணம், குழந்தை பிறக்கும் போதே அந்த பிரசவத்திலேயே அந்த தாய்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஹீமோக்ளோபின் அளவு 8க்கும் கீழே, அதாவது சில பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6க்கும் கீழே கூட போயிடும். ஏன்னா அந்த குழந்தை அந்த தாயினுடைய உதிரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வெளியில் வருது. அப்போது அந்த நேரத்தில் அந்த பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை வந்துடும், அந்த ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருது, அதனால் அவர்களுக்கு இரத்த சோகை வந்துடுது, அவர்கள் உடல் மிகவும் பலகீனமாகி விடுகிறார்கள். அதுபோல் அந்த உடல் பலகீனமானவர்களுக்கு இந்த பம்பந்தரா மூலிகையை கொடுப்பதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு உடலுக்கு நல்ல உரத்தை தரக்கூடியது, மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது, நல்ல மூளை வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த சிறந்த மூலிகையாகும். இப்போ நம்ம இந்த பம்பந்தரா மூலிகையை பயன்படுத்தி விழுது தயாரிக்க போகிறோம். அது வேறு எந்தெந்த நோய்களை குணப்படுத்தும், வேறு எந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
இப்போ இந்த பம்பந்தரா மூலிகையிலேயே நம்ம சுத்தமாக கழுகி வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு மூலிகையும் நம்ம பயன்படுத்தும் பொழுதும் 5-6 முறை தண்ணீர் விட்டு கழுகி கொள்வது மிகவும் நல்லது. அதில் சிறு சிறு பூச்சிகள்லாம் கூட இருக்கும், அதனால் நல்ல சுத்தமாக கழுகி அலசிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுருந்துட்டு எடுத்து சமைக்கிறதோ அல்லது நம்ம விழுது தயாரிப்பதோ இல்லை கஷாயம் வைப்பதோ தைலம் காய்ச்சுவதாக இருந்தாலும் அதை கழுகிட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதன் பிறகு அந்த தண்ணீர்லாம் வடிந்த பிறகு அதை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. சரிங்க ஐயா. இப்போ மிளகு சேர்த்துக்கொள்ளலாம். பொதுவாகவே நமக்கு இந்த மிளகுனுடைய குணம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது 10 மிளகு கையில் இருந்தால் பகையாளி வீட்டிலும் உணவு உண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அப்போ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. இது ஒரு நஞ்சு முறிச்சான் அப்படின்னு கூட சொல்லும். அதாவது விஷத்தன்மை உடைய நீர்கள் அனைத்தையும் வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ நம்ம தயாரிக்க போகிறதும் அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான். அப்போ இந்த மிளகை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 மிளகு இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ பொதுவாகவே இந்த மூலிகையில் உள்ள ஈரமே நமக்கு இதில் போதுமானது. ஒரு சிறிய எலுமிச்சம்பழம் அளவு இதை நம்ம அரைச்சிருக்கிறோம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உதிரச் சிக்கலை போக்குவதற்கும் பிரசவ காலங்களில் பெண்களுக்கு வரக்கூடிய அந்த அழுக்குகளை வெளியேற்றுவதற்கும் அதுபோல் இந்த தாய்மார்களுக்கு அதாவது குழந்தை பிரசவமான தாய்மார்களுக்கு நல்ல பால் சுரப்பதற்கும் இதை கொடுக்கலாம். அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன வித்தியாசம்தான். அந்த தாய்ப்பால் சுரப்பதற்கு பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது இது வந்து உப்பு சேர்க்காமல் சமைத்து சமையலாகவும் பயன்படுத்தி இந்த கீரையை அவர்களுக்கு கொடுக்கலாம். அதுபோல் அந்த உதிரச்சிக்கலுக்கு நம் பயன்படுத்தும் பொழுது மிளகு சேர்த்து இப்போ நம்ம காமிச்ச மாதிரி மிளகு சேர்த்து அரைத்து கொடுப்பதன் மூலமாக அந்த உதிரச்சிக்கல் அந்த பிரசவ கால அழுக்குகள்லாம் வெளியேறும். தாய்ப்பால் பெருக வேண்டும்னாக்க உப்பு இல்லாமல் சமையலாக சமைத்து அவர்களுக்கு சாதத்தில் கலந்து பெஞ்சி சாப்பிட்டுடலாம். மேலும் இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாத சம்பந்தப்பட்ட நோய்கள் இன்னைக்கு பெண்களுக்கு வரக்கூடிய வாத நோய்களையும் போக்கும், குறிப்பாக ஆண்களுக்கு வரக்கூடிய அதாவது இந்த புகையிலை பழக்க வழக்கங்கள் புகை பிடிப்பது மது பழக்கங்கள் உள்ளவர்களுக்கு அதாவது இரத்த கொதிப்பு காரணமாக வரக்கூடிய அந்த பக்கவாதங்கள் அது போன்ற நோய்களை அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்கு. இந்த பசியின்மையினால் ஏற்படக்கூடிய கோளாறுகளை போக்கக்கூடியது. நிறைய குழந்தைங்களுக்கு இன்னைக்கு பசியின்மை எவ்வளோ கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க சாப்பிடவே சாப்பிடாது. அதுபோல் இருக்கக்கூடிய அந்த பசியின்மையை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது சிறுநீர் பெருக்கியாகவும் வியர்வை பெருக்கியாகவும் உடலில் உள்ள துர்நாற்றங்களை போக்கக்கூடியதும் தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடியதுமான ஒரு சிறந்த மூலிகை இந்த பம்பந்தரா மூலிகை. இன்றைக்கு பம்பந்தரா மூலிகை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. அது எப்படி விழுதா அரைக்கணும், என்னென்ன நோய் நொடிகள், எனக்கு தெரிஞ்சு இந்த மூலிகையில ஏராளமான நோய் நொடிகள் வந்து நல்லாயிடும் நினைக்கிறேன். ஒரே மூலிகையில இவ்ளோ மெடிசனல் ஃபேக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத எங்களுக்கு சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நன்றி மா. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில பம்பந்தாரா மூலிகை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கு வேறொரு மூலிகையோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.